வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் இதெல்லாமே பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு புதுசாக நிறையவே வந்து வால் ஹேங்கிங் வரு வந்திருக்கு இது வந்து விளக்கு கடைக்கு மட்டும் இல்லை பிராஸ் மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்திருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் விநாயகர் லக்ஷ்மி பெருமாள் அந்த மாதிரி நிறையவே புதுசாக வந்திருக்கு ஸோ நான் வாங்க நம்ம இப்போ அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம் வால் ஹேங்கிங்கில் அழகாக தாமரை மேலே லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு ஐடல் மாதிரி ஒன்று வந்திருக்கு இந்த லக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஆறு கரத்தோடு இருக்காங்க ரெண்டு கையில் வந்து தாமரைப்பு ஒரு கையில் வந்து கரும்பு மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கையில் கலசம் இன்னொரு கை அபயகஸ்தம் வரதஸ்தம் இருக்குது இந்த மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதோடய முக அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சிரிச்ச முகமாக இருக்குது நம்ம பூஜரும் வாசலில் நிலப்படிக்கு மேலே அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அழகாக மாட்டலாம் ஒரு சில பேர் வந்து இதை வந்து நான் இதில் கூட நம்ம என்ட்ரன்ஸில் கூட மாட்டுறதுக்கு வேணும் ஏன்னா கஜலக்ஷ்மி மாதிரி இந்த லக்ஷ்மியுமே நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் வாங்குகிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதோடய உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு ஒரு அடி உயரம் வெயிட் வந்து கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ ஒவ்வொரு லக்ஷ்மியும் வந் இந்த லக்ஷ்மி வந்து ஒரு மூன்றரை கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அதை மாதிரி அடுத்ததாக இதே அமைப்பில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்குறோம் அதே அமைப்பு அதே மாதிரி ஆறு கரங்களோடு இருக்கார் விநாயகர் தாமரை மேலேயே உட்காந்துருக்காரு ரொம்பவே அழகாக இருக்குது இவரோட உயரமும் பன்னெண்டு இன்ச்சு ஸோ பன்னெண்டு இன்ச்சுன்றது அதுதான் ஒரு அடி வரும் நம்மளுக்கு ஒரு அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா அந்த உயரம் அதோடய உயரம் அகலமுமே நல்லா இருக்குது அந்த உயரத்துக்கேற்ற அகலம் கொடுத்துருக்காங்க தாமரை பீடமுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதை மாதிரி இந்த பெருமாளும் புதுசாக வந்திருக்கு ஏன்னா முன்னாடியெல்லாம் மெட்டல்ல தான் இந்த மாதிரி பெருமாளோட முகம் இந்த பாதி உருவம் இதெல்லாம் வந்து மெட்டலில் மட்டுமே வந்துட்டு இருந்தது இப்போது நம்ம ப்ராஸ்லேயே வந்திருக்கு ஏன்னா இது வந்து காலத்துக்கும் இருக்கும் இந்த மாதிரி இந்த பித்தளையில் நம்ம வாங்குறது வந்து ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் சப்போஸ் ரொம்ப வருஷமாகி கருத்து போச்சுன்னா கூட ஒரு பாலிஷ் பண்ணோன்னா இது வந்து நம்மளுக்கு நார்மலாக அழகாக வந்துடும் இந்த பெருமாள் வந்து பெருமாள் பக்தர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் பெருமாள் இருக்கணும்னு நினப்பாங்க நிறையா பேரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பெருசாக பெருமாள் படம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து அவங்களோட வீட்டு பூஜை ரூமில் எல்லா இடத்துலையுமே இந்த பெருமாளை வச்சிக்க முடியும் அது மாதிரி இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமான் இவரையும் வந்து நிறைய பேர் கேட்டாங்க கால் பண்ணி கூட கேட்டாங்க ஆந்திராவிலேருந்து இந்த ஹனுமானுக்கு வந்து நிறையவே என்கொயரி வருது எனக்கு ரொம்ப தெரியலை அப்படின்னாலும் இந்த ஹனுமான் கைக்கு அடக்கமாக அழகாக வந்து ஒரு நாலு இன்ச்சு உயரம் தான் இருப்பார் இதுவுமே வால் ஹேங்கிங்காக நம்ம மாட்டிக்கிற மாதிரி இப்போது வந்திருக்கு அடுத்ததாக நாம் இருக்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பெருமாள் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சுலருந்து பதினேழு இன்ச்சு உயரம் இவரோட உயரம் வந்து பதினேழு பது கிட்ட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து கிலோவுக்கு மேலே இருக்கார் பத்து டு பதினோரு கிலோ இவரோட வெயிட் இருக்காரு அழகாக இது வந்து எல்லோ ஆன்டிகில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் ஆன்டிக்ல இருந்தது ஒருத்தவங்க வீடு கிரக பிரவேசத்துக்காக அவங்க வீட்டில் பூஜை ரூம்க்கு மேலே அதாவது நம்ம பூஜை ரூமுக்கு நிலப்படிக்கும் மேலேயும் எங்களுக்கு இடம் இருக்கும் அதில் வந்து சங்கு சக்கரம் வாங்க தான் அவங்க வந்தாங்க இந்த பெருமாளை பார்த்த உடனே இது ரொம்பவே அழகாக இருக்குது எங்களுக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டு இதை உடனே எடுத்துக்கிட்டாங்க இன்னொன்று இது நல்லாவே வார்ப்பில் ஹெவியாக இருக்கிறதுனால அதோட ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மாட்டி வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸி வேயாக தான் இருக்குது பின்னாடி வந்து நம்மளுக்கு ஹேங் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதை நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்லேயே வந்து பார்க்கலாம் எல்லா பக்கமும் இதை வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் அது மாதிரி நிறையவே வந்து பொருட்கள் புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு அல்லது ரீஸ்டாக் ஆகிருக்கு அந்த மாதிரி பொருளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அஷ்டலக்ஷ்மி வால் ஹேங்கிங் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது இப்போவுமே நிறைய பேர் கிஃப்ட்டுக்கு அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி கற்பக விருட்சம் அது பெருசு பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கற்பக விருட்சத்தை வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு புத்தா கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்குகிறாங்க நிறையவே விளக்குகள் இது எல்லாமே வந்து இருக்குது டோர் நாக்கரும் நிறைய இருக்குது டோர் நாக்கரில் பார்த்திங்கன்னா சிங்கம் ஒரு வீடை வந்து கம்பீரமாக காட்டுறதே அந்த வீட்டு வாசல் தான் வாசலில் அந்த பட் நம்ம டோரில் இது ரொம்ப ஈஸி தான் ஒரு ப்ராஸு ஹூக் இதை ஸ்க்ரூ போட்டு இதை வந்து அழகாக மாட்டிடலாம் இன்னொன்று அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து கருத்தும் போகாது நம்ம அடிக்கடி கழட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லை இதை அழகாக துடைச்சி விட்டாலே போதும் ஏன்னா நம்ம கை பட்டுட்டே இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டோர் வந்து தட்டுறதுக்கு பதிலாக இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அதுலேயே நிறைய மாடல் இருக்குது இது வந்து குதிரை மாதிரி யானை முகம் சிறுத்தை அந்த மாதிரி நிறையவே இருக்குது இந்த இதுவுமே உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருந்தோம் தாமரை வடிவில் இருக்கக்கூடிய விளக்கு இது வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கும் அதாவது எப்போதுமே விளக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னா சோரோட ஒட்டியிருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் இது எம்போஸ்டாக வந்து அழகாக வெளியில் தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து இருக்குது அது மாதிரி வால் ஆங்கிள் இதுவும் வந்து நம்ம ஒரு விளக்கு வாங்கி தொங்க விடுறோம் அப்படின்னா அதை டைரெக்டாக போட முடியாது ஏன்னா அது கொஞ்சம் சுவரை விட்டு தள்ளி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக வந்து இந்த வால் ஆங்கிள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இந்த வால் ஆங்கிள் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே இந்த வால் ஆங்கிள் வாங்க ஆசைப்படுறாங்க வாங்கவும் செய்கிறாங்க அது முன்னாடியே ஒரு பதிவில் காமிச்சிருந்தோம் இல்லையா ஓம் டோரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அல்லது நம்ம பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி இதுலையே ஸ்டாண்டவுடேயும் இருக்குது இது வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி பெருமாள் இந்த யானை முகம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் நிறைய எல்லாருமே பார்த்த உடனே வாங்க ஆசைப்படுற ஒரு விஷயமாக இருக்குது நல்லா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதை வந்து வாங்குகிறாங்க அது மா இதில் வந்து பெல்லோடு இருக்குது மாதிரி கண் திஷ்டி கணபதி திஷ்டிக்காக அது மாதிரி இந்த விளக்கு ரொம்பவே ஃபேமஸ் இப்போ திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த விளக்கு ஸ்ட நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகியிருக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வால் ஹேங்கிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த வால் ஹேங்கிங் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வால் ஹேங்கிங்னே ஒரு தனி கேட்டகரி இருக்குது நீங்கள் அதுலேயே செக் பண்ணலாம் அல்லது நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு வாங்கலாம் நேர்லேயும் அழகாக விசிட் பண்ணலாம் எங்களோடய ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து மார்னிங் டென் டு ஈவினிங் வந்து எயிட் ஓ வரைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்